தமிழ் தாத்தா டாக்டர் ஓவே சாமிநாத ஐயர் தென்னிந்தியாவின் துவாரகா என்று அழைத்த தலம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தை போல ஏழு உள்நுழையும் கோபுர வாயில்களை உடையதாக 2.5 ஏக்கர் இடத்தில் இருந்த தலம். மிக பெரிய தேர் மண்டபம் இருந்த தலம். ராஜராஜ சோழன் தந்தை சுந்தர சோழன் காலத்திற்கு முந்தைய ஆலயம். ராமாயண மகாபாரத நிகழ்வுகளை கொண்ட கோயில். இன்று ஒரே ஒரு உள்நுழைவு கோபுரம் உள்ளது. அதில் 2 அடுக்குகள் மட்டுமே மிஞ்சியுள்ளது. கோடி தீர்த்தம் என்கின்ற தீர்த்தக்கிணறு ராமரின் வில்லிநாளி தலத்தில் உருவாக்கப்பட்டது. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணன் மேற்கொண்ட அதீத பக்தியால் ஸ்ரீ மகாவிஷ்ணு இங்கே கிருஷ்ணராக காட்சி கொடுத்தார். அனுமனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ராமராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. இங்கு தவம் செய்ய ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுமனுக்கு ஸ்ரீ ராமனாக காட்சி கொடுத்தார். புராண காலத்தில் இந்த பழங்கால கோயிலில் ஒரு அழகான திருக்குளம் இருந்தது. இதில் சகஸ்ராதல பங்கஜம் என்னும் மல்லிப்பூ ஒவ்வொரு நாளும் 1000 இதழ்களை கொண்டு பூக்குமாம். பூவின் நறுமணம் அதிக தூரம் வீசும். இப்பகுதியில் உள்ள காடுகளில் வனவாச காலத்தில் பாண்டவர்கள் சிறிது காலம் மறைந்து வாழ்ந்தனர். திரௌபதி அந்த நறுமணம் மிகுந்த அல்லிப்பூவினை விரும்பி பீமனிடம் பறித்து வர கேட்கிறார். பீமன் திருக்குள கரைக்கு வந்தபோது ஒரு பெரிய குரங்கு தனது நீண்ட வாளை பரப்பி குளத்திற்கு போகும் வழியை தடுத்து நிறுத்தி தவம் செய்தபடி இருந்தது. பீமன் தன் அதிகார குரலில் வாளை எடுத்து வழி கொடுக்க கேட்டார். அது கண்டுகொள்ளவில்லை. அந்த குரங்கு வயதாக இருந்ததால் அதனால் தனது வாளை நகர்த்த முடியவில்லை என்று நினைத்த பீமன் வாளை தானே எடுத்து தள்ளி வைத்து விட்டு வழி ஏற்படுத்திக் கொள்கிறேன் என கேட்டான். சரி என்று சொல்லி மீண்டும் தவம் செய்ய ஆரம்பித்தது. அந்த வயதான குரங்கு ஆச்சிநேயர் ஆவார். வாளை தூக்கி வைப்பது மிக சுலபமான வேலை என்று நினைத்த பீமன் வாளை தூக்க தனது ஆற்றல் அனைத்தையும் பிரயோகம் செய்து வாளை நகர்த்த முயற்சித்தும் இம்மி அளவும் அவரால் நகர்த்த முடியவில்லை. தன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மட்டுமே இருக்க முடியும் என நினைத்த பீமன் கையெடுத்து கும்பிட்டு சரணடைந்து அவருடைய ஆசிர்வாதங்களை வேண்டினான். பீமனுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயரும் 1000 இதழ்கள் கொண்ட பூவை கொடுத்து அவரது விஸ்வரூபத்தை காட்டி உபதேசங்களும் செய்தார். தென்னக துவாரகை என்றும் கோவிந்த விண்ணகரம் என்றும் கோபிநாத விண்ணகரம் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ கோபிநாத திருக்கோயிலில் ஸ்ரீ சத்யபாமா ஸ்ரீ ருக்மணி சமேதராக ஸ்ரீ கோபிநாத பெருமாள் அருள் பாலிக்கிறார். அவர்களுக்கு பின்னால் சுதை உருவத்தில் ஸ்ரீமன் நாராயணனும் ஸ்ரீராமரும் மறுபக்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் சுதை வடிவில் அருள் பாலிக்கின்றனர். அழகிய தேரையும் தேர் ஓடும் வீதிகளையும் இக்கோயில் கொண்டிருந்தது. இத்தலத்தின் பழைய கோயில் வாழை கொள்ளையில் இருந்துள்ளது. அதன் நுழைவு கோபுரம் மட்டும் இப்போது இருப்பது சிதைந்து காணப்படுகிறது. பழைய கோவிலும் தேர் மண்டபமும் புதிய கோவிலுக்கு வடக்கு பக்கம் உள்ளது. இரண்டும் மண் குவியலாய் கிடைக்கிறது. அதன் மேல் பசுமை போர்வை போர்த்தியது போல் காடு வளர்ந்து உள்ளது. திருக்குளம் போன இடம் தெரியவில்லை. 6 கோபுரங்கள் இருந்த சுவரே இல்லை. சுற்றுச்சுவரும் காணாமல் போய்விட்டது. இத்திருக்கோயிலில் இரட்டை ஆஞ்சநேயராக வடக்கு நோக்கி இருந்து பிரதான பிரார்த்தனை மூர்த்தியாக ஆஞ்சநேய சுவாமி அருள் பாலிக்கின்றார். புதியதாக சிறிய பெருமாள் கோயிலை கட்டியுள்ளனர். அதுவும் மரங்கள் முளைத்து சரியாக கவனிக்கப்படாமல் இருக்கிறது. வெகினை படைத்து காத்து புறந்தருளும் பரம்பொருளுக்கு இன்று பெயரளவில் ஒரு கால பூஜையே நடைபெற்று வருகிறது. பிரத்தூகப் பெருவிழா. இத்தலத்தில் பிரத்தூகப் பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. துவாபர யுகம் வறுமையில் வாடிய குசேலர் தன் மனைவி வேண்டிக் கொண்டதால் நண்பனான கண்ணனை காண வந்தார். அப்போது அவர் தன் நண்பனுக்கு அன்பளிப்பாக அவள் கொண்டு சென்றார். அதனை மன்னர் மன்னனான கண்ணனுக்கு கொடுக்க தயங்கினார் குசேலர். கண்ணன் விடவில்லை. குசேலர் கந்த துணியில் முன்பு வைத்திருந்த அவளை கேட்டு வாங்கி 2 பிடி உண்டார். சித்திரை மாதம் வளர்பிறை அட்சய திருதயை நாளில் குசேலர் குபேரனானார். அவரது குடிசை மாளிகையானது. அன்று விரதம் கடைபிடிப்பவர்கள் ராஜசூரிய பலத்துடன் புண்ணிய லோகத்தை அடைவார்கள் என பார்வதி தாயாருக்கு உபதேசித்தார் சிவபெருமான். அட்சயை திருதியை அன்று கோபிநாத பெருமாளை தரிசிக்க வேண்டும். அன்று கொண்டாடப்படும் விழாவே பிரதூக பெருவிழா. வருடா வருடம் அட்சயை திருதியை அன்று மாலை 5 மணி அளவில் கோபிநாத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. தொடர்ந்து மாலை 6 முதல் 7 மணி வரையிலும் பிரதூக அவள் முடிச்சு வழங்கும் வைபவம் நடைபெறும். இந்த வைபவத்தின் போது 3 கைப்பிடி அளவு
அவளை புது துணியில் முடிச்சாக கட்டி கோபிநாத பெருமாளுக்கு சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இதனால் தொழில் விருத்தி ஏற்படும், வளம் பெருகும், குபேர வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம். பக்தர்கள் கோவிலிலேயே அவள் முடிச்சு வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்தவுடன் அவள் முடிச்சுகளை மொத்தமாக சேகரித்த பட்டாச்சாரியார் அவை அனைத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்த பின் திரும்ப பக்தர்களுக்கு அவள் முடிந்து தரப்பட்ட மஞ்சள் துணி பிரசாதமாக தரப்படுகிறது. அவளில் தேங்காய் மற்றும் சர்க்கரை கலக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.